இருக்கிறார்கள். மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணால் விளங்குவானா விளங்க மாட்டானா, அவ்வளோதான் தலைப்பு. பெரிய வித்தியாசமான தலைப்புலாம் ஒன்றும் கிடையாது. நல்ல ஊர், நல்ல மக்கள், அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டு விட்டு நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டானுவோம். ஆம்பளையாள்லாம் அங்கிட்டு போ, பெண்கள்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தால் பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போட்டோம். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். அஞ்சு வருஷமாக பொண்ணு பார்த்து போதாண்டா கல்யாணம் பட்டு, அவன் நம்மளை தான் பார்க்குறாள், அதை வேற யாரும் பார்க்குறான். நான் ஜோக்கு சொன்னோன்னு அந்த பிள்ளை அகஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும்னு கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக சந்தோஷமாக எல்லோரும் கலந்து உட்காந்துருக்கி இப்படி தான் இருக்கணும். இதான் பட்டிமன்றத்தை ரசிக்கிற முறை. உண்மையிலே நல்ல பிரம்மாண்டமாக செலவு பண்ணி ஒரு விழாவை பண்ணுறாங்க. நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதில் செல்வம், பிறருக்கு வழங்குவது தான் செல்வம். நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும். சிலவெல்லாம் கோடி கோடியாக பணம் வச்சுருப்போம், பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான். அதில் என் சித்தப்பே ஒன்றா நம்பர். நம்ம சேலத்தில் பெரிய கம்பெனி வச்சுருக்காரு, அவர்கிட்ட 300 பேர் வேலை பார்க்குறான். இந்த கொரோனாவில் எல்லாரையும் கம்பெனி முடிட்டு சொந்த ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டார். இந்த கொரோனாவில் கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது. நாங்கள்ல இவரே விடிய காலம் 5 மணிக்கு அடுப்பை பற்ற வைப்பார், கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பாரு, வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திரிந்துட்டாங்கன்னு நினச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறேன்னே. அந்த ஆள் என்னை பார்த்து சொன்னால் பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு மயனே, இந்த 100 பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், சேர்த்துட்டு அண்ணா என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த 100 பேருக்கும் கொடுத்தா அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டா ஏன் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான். அதில் ஒரு டம்ளர் இருந்தால் குடிக்கல, அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன். நான் ரொம்ப தாராளமான ஆள். அப்படின்னா பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம், இவ்வளோ பதறாங்கணும். போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன், போய் உண்டியல் போடலாம்னு காசை எடுத்தேன், வெறும் 500 தலா வந்துச்சு. நம்ம முருகனுக்கு 500 போகிறதுன்னு உள்ளே அமுக்கிட்டு பழைய 50 ஒன்று பிளாஸ்டரி ஓட்டுனது இருந்துச்சு, அதை எடுத்து போட போனேன். பின்னாடி உள்ள என்ன சுரண்டனான், என்னன்னு திரும்பி பார்த்தேன், அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான், வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன். நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன், நானும் பழனிக்கு நடந்து வந்தேன், உன் காசை நீ உண்டியலில் போட்டாதண்டா புண்ணியம் ஒன்றே சேரும்னு. அவன் என்னை பார்த்து சொன்னால், உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா, எல்லாம் பழனிக்கு தானே பாதயாத்திரை போவான். நான் ஒருத்தர் தான் பழனிலேருந்து தேவ ஓட்ட பாதாத்திரம் பஞ்சாமிரத்துக்கு வழியில் டீக்கு வழியில் வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்குது. ஆனால் ஒரு குடும்ப சம்பந்தமாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு. அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னால், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் காக்கும் பார்வைகள், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் காக்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே பாடலாம் பாடலாம். சொந்தங்கள் தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தத்தை போல் மெத்தை மேல் என்று கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூலு பாடலாம் பாடலாம். கைதட்டுங்க பாப்போம். ஏன் கைதட்டு சொல்றோம்னா, நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகுது, பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டெடுத்து திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாது, ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும், அதனால தான் கைதட்டுங்கிறோம். நேற்று பட்டிமன்றம் திருச்சியில் முடிஞ்சு காரைக்குடியில் போய் இறங்கினேன். இப்படிய காலம் 4 மணி, நல்லா குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன்.
கன்றைட்டு சொன்னான், காரக்குடினா வந்துருச்சான, என் பேக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் உள்ள என் பேக்கை எடுத்துட்டேன் தூக்கத்தில். அவன் திருட்டு போய் திருட்டு போயினு என்னை பிடிக்கிறான். நான் ஐயா தூக்கத்தில் மாற்றி எடுத்துட்டேன்னு. நான் பரவாயில்ல சார், இவன் ஒரு வாரம் லீவு கேட்டான். ஏண்டான்னு கேட்டேன், என் மச்சனு கல்யாணம், திருச்சியில் ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு சொல்லி லீவு கேட்டு ஜவுளி கடையில் போய் ட்ரெஸ்ஸு பூரா எடுத்து விட்டு வாங்க போவோம் வாங்க போவோம்னு மாமியா கையை பிடிச்சி கொடுத்துருக்கான். ஏய் நான் இல்லைப்பான்ருக்கு, இல்லை பதட்டத்தில் கை மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு இருக்கான். இப்படி மனக்கவலையெல்லாம் எங்களுக்கு இருக்குது, குழப்பங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் தீர்க்கிறது உங்கள் பணத்தை விட உங்கள் கைதட்டலும் சிரிப்பும் தான் எங்களை வாழ வைக்கும். இந்த பயலுக பூரா பாருங்கள் ஜாலியாக உட்காந்துருக்கான். இன்னும் ஒரு நாலு நாளைக்கு ஜாலியாக இருப்பாங்க. பத்தாந்தேதி பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லுங்கள், பையை தூக்கி தோளில் ஓட்டு சாவு வீட்டுக்கு போனது மாதிரியே போவாங்க. அதுலேருந்து கொரோனா உள்ள 1.5 வருஷம் பள்ளிக்கூடையிலே எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடித்து உங்களையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கள்லாம் பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம், வந்தவள ரெண்டு பேரும் சொல்கிறான், இந்த கொரோனாவில் யார் யாரோ சாப்பிட்றான், வாத்தியாரெல்லாம் சாவளை போல இருக்கும். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இவங்களுக்கு பள்ளிக்கூடம் சொன்னவுடனே பெற்றவங்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. 1.5 மாதம் இந்த இமேஜை கொடுத்துட்றாங்க, இந்த வாத்தியாருக்கு கட்டி சேரட்டும். 10ஆம் தேதி அதுவும் பைய அம்மையன்னு சொல்கிறான், ஏப்பா வெயில் மறுபடியும் அடிக்காது, ஏன்டா தள்ளி வைப்பாங்க, இல்லை இல்லை மழையாவது நல்லா பெய்தா கூட கொஞ்ச நாள் வைப்பாங்க. அதுவும் இப்போ தேர்தல் முடிஞ்சு பார்த்தா நிம்மதியாக உட்காந்துருக்கோம். இந்த தேர்தல் நேரத்தில் செக் பண்ணுறதுக்கு வடநாட்டு போலீஸை கொண்டாந்து இறக்கிட்டாங்க எங்கள் ஊர். டேய் இந்த நாயும் என்னையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுறா, எடா டக்குன்னு எடுறா, எடுத்துட்டியா? என் பொண்டாட்டி கேட்குற, உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும்? இந்த நாய் கிடச்சின்னு அந்த நாய்ட்டு காட்டினோம்னா குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதுவும் தேர்தல் நேரத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் வடநாட்டு போலீஸை கொண்டாந்து இறக்கிட்டாங்க. பூரா இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஏகே 47. அந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, விருந்தாளி 10 பேர். என் சொந்தக்காரங்க எப்படி என் முண்டாடி சமைச்சு போடுவா, போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தான். ஹோட்டலில் ஒரு பெட்டியில் கட்டி வாங்கிட்டு பைக்கில் வச்சுக்கிட்டு வந்தேன், நிப்பாட்டிட்டார் வடநாட்டு போலீஸ். ஹே கார் கார் கார்னு நிப்பாட்டிட்டார். கே கேன்னாரு, நான் இட்லி இட்லிங்கிறேன். அவருக்கு தமிழ் தெரியலை, எனக்கு ஹிந்தி தெரியலை. பெட்டியை கீழே இறக்கிட்டான்வோம். திறந்துக்கிட்டே கேட்குறாரு ஒருத்தர், கே சமைச்சார் கே சமைச்சார்னா, நான் ஹோட்டலில் சமைச்சார் ஹோட்டலில் சமைச்சாருங்கிறேன். அவருக்கு தமிழ் தெரியலை, எனக்கு ஹிந்தி தெரியலை. குடும்பத்தை ஏ பொட்டினத்தை பிரிச்சுட்டான். கே கேண்ணா சாம்பியார் சாம்பியாருங்கிறேன். நம்பியாராங்கிறான், இல்லைடா நம்பியாரில் சாம்பியார் அப்படின்னேன். அப்புறம் கடைசியில் அந்த பாட்டில் பக்கெட்டை திறந்து உள்ள கே கேண்ணா முருங்கா முருங்கான்னே, ஹோ 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 நாட் அலவுடு, உன் ஃபேமிலி கம்மிங் இன்சைடு அப்படின்னா. அவன் தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதான். குடும்பத்தே டாட்டா ஏசியில் ஏற்றி கொண்டாந்து தெருவில் வச்சு சாப்பிட சொன்னேன். கடைசியில் கொழந்தையாக மட்டும் பைக்கில் ஏற்றிட்டு வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு நம்ம தான் இருக்கணும். என்னப்பா மொத்தம் 3 குழந்தையா? ஆமாம். ஒன்று பைக்கில் ஏற்றினீங்க, மீதி 2 எங்கே ஏற்றினீங்க? குட்டி அணையில் ஏற்றினேன். ஏன்னா அதெல்லாம் பைக்கில் ஏற்ற முடியாது, சைஸ் இந்த தண்டி சைஸ். அன்றைக்கி என் பொண்டாட்டியை பைக்கில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டிருக்கே பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான், ஏன்னா வாத்தியாரை லோடு ஏற்றுக்கிட்டு எங்கே கிளப்பிட்டி அப்படின்னு கேட்குறான். அதுவும் மேம்பாலத்தில் ஏறியன்றா வண்டி கீரே விழுவும், உரு உரு உருங்கிறான். ஒருத்தர் சொல்கிறான், இதெல்லாம் நீங்கள் டாட்டாஸில் ஏற்றுங்க சார், இவ்வளோ லோடை எதுக்கு எங்கே ஏற்றிக்கிட்டு போறீங்க அப்படின்னு இப்படி சொல்லி சொல்லி அவளுக்கு உடம்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. வாழ்க்கை சிக்கலில் இருக்குது. இதில் 2-4 பேர் வந்திருக்காங்க. இதில் திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய இந்த கொங்கும் மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய மாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR தூரர் மஞ்சுநாதன் அவர்கள் இருக்காங்க. அசைய காதில் தூது விட்டு ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுற, லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற, நீனு வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா உனக்கு மாமாச்சம் ஊரா அப்ப இப்படி தான் இருக்கும். நீ எல்லா வேலையும் சேட்டையும் பண்ணுவேன். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் பணியாற்றி கணிப்பேரித்துறையிலே பேராசிரியராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக தன்னுடைய ரேவதி நட்சத்திரத்தின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் 9 மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடியவர் கணிப்பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அருமை தம்பி டாக்டர் பேராசிரியர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நல்லா இது மனுஷன் செய்கிற வேலையாடா. பேராசிரியர் அறிமுகப்படுத்தின சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாய்யா. இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சுருக்கா, அதை வச்சு இந்த காரை யார் வச்சுருக்கா, பெட்ரோல் யார் போடுறது, இந்த வேலை செய்யலாமா?
இல்லை இல்லை, திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனிந்து தரமாட்டான், கர்நாடகாக்காரன் தனிந்து தரமாட்டான், கேரளாக்காரன் தனிந்து தரமாட்டான். எப்போ போனாலும் தனிந்து தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யார் யாராக குப்புறப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாக தான் இருக்கான். ஏன்டா படுத்துட்டா வேலை குறைச்சி நான் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன், அங்கேயும் போய் நல்லா சரக்கா வாங்கி அடிக்கிறான், மானிட்டு வாங்கி கொடுத்துட்டு தான் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியில் பெண்கள் தினத்தன்று ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 65 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல மங்குயிலே பொங்குயிலே சேதி உனக்கு வாசிக்க தெரியும், அடுத்த வரி எனக்கு தெரியாதியா? நானே காப்பாட்ட வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், மாட்டி விடுறான். அடுத்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க மேடம், பெரிய பாடகி, திரைப்பட பாடல்கள் பழைய பாடல்களை அவங்கள மாதிரி தத்ரூபமாக பாட முடியாது. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. மஞ்சுநாதன் பார்த்தான், நம்ம டீமில் பேசுகிற பிள்ள இப்படி பணம் இல்லாமல் கஷ்டப்படுதான்னு சொல்லி திருப்பூரில் ஒரு பெரிய பணியன் கம்பெனி, அவங்க சொந்தக்காரர் தான் வச்சுருக்காங்க, 400 கோடி சொத்துள்ள பணியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியானாலும் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பணியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள் இந்த அம்மா ராசியை. இந்த அம்மா தீபாவளிக்கு திருப்பூர் பட்டிமன்றம் போயிருக்கு, பசு மேம்பாலத்தில் ஏறியிருக்கு, அந்த ஓனர் கீழே தோல்லே பணியனை போட்டு ஒத்துக்கு தெரிஞ்சிருக்கான். 400 கோடி சொத்துள்ளால் இங்கேருந்து கூப்பிட்டுருக்கு, ஓனர் அப்படின்ட்டு இருக்கு. இங்கேயும் வந்துட்டியா புண்ணியவதி தாயேன்னு வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி போட்ட ஆந்திராவுக்கு ஒன்றும் தான். இப்போ இங்கே முறுக்கு புளிஞ்சு ஆவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள். அப்படிப்பட்ட எங்கள் ஓனர் மஞ்சுநாதன் தான், தகவலுக்காக சொல்கிறேன். சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை இராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க, நல்லா இருக்காங்க. சின்ன பொண்ணுதான் மிக்க பழிது அம்மா அம்மா நீ, அவசங்கள்லாம் சும்மா சும்மா நீ, ஆனந்த காத்து வீசுது சாமந்தி காத்து அடிக்குது. ஏண்டாடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. ஓ வயசில் அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குது, இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தங்கவும் முந்தானை எடுத்து வர்ற ஐபேசி வந்தால் ஓஏபி வரப்போகுது. என்ன டைம் அடிக்கிற, இவ்வளவு கருகருன்னு இருக்குது. மருதானை அடிக்காத, முப்புட்டானை கலக்கி மப்புட்டானை கிரு கிருன்னு இருக்கும். நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார், உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. கேட்டிலே உட்காந்துருந்தான், பூட்டை திறங்கடா பூட்டை திறங்கடான்னு பட்டாணி தின்னு 10 நாள் படுத்துக்கிட்டான். வாட்ச்மேனுக்கு வடை வாங்கி கொடுத்தான், திறக்க மாட்டேன்ட்டான். கடைசியில் திண்டுக்கல் அங்குங்களை அங்கங்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல இங்கே வாப்பான்னு சொல்லி வைகை அருமை தம்பி தேனி வைகை உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாலே வைகை தான், அப்புறம் அவருக்கு பக்கத்தில் இல்லை, ஓட்டிகிட்டு வந்துடலாம்ல. இப்போ டிக்கால்டி வேலையெல்லாம் காட்டக்கூடிய தம்பி அருமை தம்பி. நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதில் டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும், 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார் கைதட்டல் எப்படி வருதுங்கிறத பாருங்க.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியதை இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இப்படி வாசிக்க முடியும். இன்னொரு தடவை உங்களுக்கு கைதட்டல் கொடுத்துருங்க. நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நல்ல மைக்செட் ஆடியோ. ஆடியோ பேர் என்ன? செல்வி ஆடியோஸ். நல்லாயிருக்கு தம்பி, நீங்கள் தான் ஆப்ரேட்டரா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயுமா சிரிக்கிறா? ரைட், ஓகே. வீட்டை விட்டு வந்துட்டாங்கன்னா சிரிக்க வேண்டியது தானே, இதில் என்ன சந்தேகம் இருக்குது? எங்களை படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய யூடியூப் சேனலின் நிறுவன தலைவர், கிராமத்தி பட்டாதரி யூடியூப் சேனல், கொங்கு மனிதநாதன் யூடியூப் சேனலுடைய நிர்வாக இயக்குனர் அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த ஒரு கைதட்டில் தெரிவிங்க. ஏன்னா அவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும், இல்லாட்டினா வேறு மாதிரி எடுத்து வேறு மாதிரி போட்டு விட்ருவோம். இப்போ நீங்கள் சிரிக்கிறது பார்க்குறது எல்லாத்தையும் நாளைக்கே, நாளை காலையில் 10 மணிக்கு பட்டுத்துறை பட்டிமன்றம்னு போட்டிங்கன்னா நம்ம இது யூடியூப்பில் வந்துடும். அந்தளவுக்கு நைட்டு பூரா தூக்கம் முழிச்சு காலையில் போய் எடிட் பண்ணி உடனே அதை அப்லோட் பண்ணிடுவார். உடனடியாக அந்தளவுக்கு செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர் கிருஷ்ணா. உன்னை கொஞ்சம் நேரம் சென்று பாருங்கள். அவருக்கு ஒரு சேர் போட்டிருக்காரா? உட்காந்துருவாப்பில் உட்கார். அருமையான நல்ல ஒரு தலைப்போடு எல்லோரும் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். நீங்கள் நல்லா ரசிக்கிறீங்க, இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெருமை. இன்னைக்கு குடும்ப சம்பந்தமாக தான் பேச போகிறோம். எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 வருஷமாக என் பொண்டாட்டிக்கு எங்கள் அம்மாவுக்கும் மாமியார் மருமக சண்டையே வந்ததில்லை. கைதட்டுங்க. 13 வருஷமாக சத்தியமாக 13 வருஷமாக எங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கு மாமியார் மருமக சண்டையே வந்ததில்லை. எங்கள் அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. இருந்தாவில் சண்டை வர்றதுக்கு இப்போ சாப்பிட்றா, உருள்றா, பிறல்றா. எங்கள் அம்மா செத்துருச்சேன்னு என் பிள்ளைகளை பார்த்துக்கிற எங்கள் பெரியம்மாவை கொண்டாந்து வச்சேன். என் பெரியம்மா எனக்கு தாய்மாய்த்தானே. போன வாரம் எங்கள் பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்கு, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கா. டாக்டர் எங்கள் பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு, இங்கே மாமா நீந்திரம் நீ தானே மருமக? ஆமாம் சார். உன் மாமியாவுக்கு உள்ளாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணோம்ட்டுருக்கார். என் காசு தானே, கொடுத்துட்டு வரோண்டியானே. ஒரு டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா, சார் நான் 30,000 ரூபா தாரேன், இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் எப்படியா நறுக்கி விட்டுருக்க சார்ன்றிருக்காயா. இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க முடியாது, வாயை திறந்தாலே இப்போ கத்திரிக்கோலை கட்டுறான். எங்கள் அம்மா பள்ளி மாதிரி நாக்க உள்ளே இழுக்கு. நேற்று பார்க்குறேன் எங்கள் அம்மா கையை அமுக்கிறான், இன்றைக்கி பார்க்குறேன் எங்கள் அம்மா காலை அமுக்கிறான். சமாதானம் ஆயிட்டியிலான்னு கேட்குறேன், என்றைக்காவது உங்கள் அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமே அவரும் நான் ஒரு அமுக்க அமுக்காமே அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்கத்தான் செய்யுது. இதையெல்லாம் பேசுறதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. இந்த கொரோனாவில் என் பொண்டாட்டி இட்லி சுட்டான். ஏம்மா ஒரு இட்லி எத்தனை இட்லி சுடலாம்? 8 இட்லி. 12 இட்லி சட்டி பெரிய சட்டி உலருக்கும், அதுக்கு தக்கன குழி இருக்கத்தானே செய்யும். என் பொண்டாட்டி 4 இட்லி தான் சொல்கிறேன், அதுக்கு மேலே சுட மாட்டேங்கிறேன். ஏன்டின்னு கேட்குறேன்,
நான் சமூக இடையில விட்டு மாவு ஊத்துறோம்னு ஒரு குழி விட்டு ஒரு குழி மாவு ஊத்திருக்காக்க. சாம்பார் வச்சா சட்னி வச்சா உப்பும் இல்ல உரப்பும் இல்லை. ஒரு மனுஷன் கோவம் வருமா வராதா? விட்டே வராத. ஏன் பொண்டாட்டிய ஏன் கோவிச்சு விட்டா? அவள் அம்மா வீட்டுக்கு போக முடியாது, பசு ஓடலை. அந்த தைரியத்தில் அடித்தான், ஓரமாக உட்காந்து ஃபோனில் அழுதுகிட்டு இருந்தான். அவள் அம்மாட்ட தான் அழுகுறான் நினச்சேன். அரை மணி நேரத்தில் ஒரு வேன் வந்துட்டு நின்றான். தண்டன் முண்டன் நாலு பேர் இறங்கினான். யாரா மகாராஜா அப்படின்னு கேட்டான். நான் தான் அப்படின்னு. சாம்பாரில் உப்பு இல்லை உரப்பு இல்லை புளிப்பில்லைன்னு சொன்னியா? சொன்னேன். உனக்கு எந்த ருசியும் தெரியல, கொரோனா இருக்கு, வண்டியில் இறங்கன்னு ஏற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ பெரியாஜபத்திரிக்கு போனால் போட்டு விட்டாக்கா, அங்கே போனால் உளுந்த வடை கொடுக்குறான், அவிச்ச முட்டை கொடுக்குறான், ஃபாயில் கொடுக்குறான், அதை தின்னு விட்டு ஆட்டம் போட்டான். இங்கே வாரு, எங்கள் ஊரில் ஒருத்தன் கொரோனா வார்டில் இருந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்து போடுறான் வீடியோ. நாங்கள் கொரோனா வார்டில் ஜாலியாக இருக்கிறோமே. ஒரு வாரம் சென்று அவனை நாலு பேர் தூக்கிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. இப்படி பல குழப்பங்களெல்லாம் தாண்டி அந்த ஆத்தா அந்த விநாயகப் பெருமான் நம்மளையெல்லாம் காப்பாற்றிருக்கார். உண்மையிலே நல்ல ஒரு பட்டிமன்றம். இதில் திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம் என்ற அடியை துவங்கி வைத்து பேச விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்புகள், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஹலோ சே, நான் உன்னைய தான் எழுப்பலாம்னு நினச்சேன். மீசை தான் சொன்னார் உன்னை எழுப்ப வேணாம். ஹலோ வந்தாய தாயே, வாமகனே என்றாயே, தந்தாய நாவில் சரம்சரமாய் தமிழ் பாடம். உன்னை மறப்பேனா, உனை பாடாதிருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்த கம்பன் கைகளிலே தமிழ்ந்த கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய், நமக்குள் நாம வீற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கன் கரம்சுரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடரா, தமிழுக்கு வாழ்த்து சுரண கை தட்ட அந்த 17 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்துருந்தவங்களுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தரும் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனையை வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற தாய் குழந்தைகள் பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். என்ன? இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க பாருங்க, இருட்டுல ஒரு அக்கா தட்டி விட்டு உடனே இழுக்குது, உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அங்க ஒரு அக்கா இழுத்தாங்க, கையோட வந்துருச்சுரா, சவுடி முடி வளரும் பாத்தீங்களா. ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசைதான். என்ன ஆசை? மகிழ்ச்சி மனநிறம் நிறைந்த வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா பின்பான்னு கேட்டிருக்கீங்க. திருமணத்திற்கு முன்புதான் சந்தோஷம்னு உண்மையை சொல்றதுக்கு ரெண்டு ஆண்கள் வந்திருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சின்னு போய் பேசுறதுக்காகவே ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க. தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. உங்களை நடுராச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள வரேன். அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே வக்கா, இங்க இருக்கிற தாய் குழந்தைகள் ஃபர்ஸ்ட். ரெடி, 1 2 3 அப்படின்னு சொன்ன இங்க இருக்கிற பெண்கள் பலமா கை தட்டணும். அதுக்கடுத்து 1 2 3 சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன், அதுவும் மாசம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம், இங்கல்ல மாலத்தீவுல வேலை பாக்குறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால அவர் போட்டிருக்க பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துரு போறாங்க. ஆமாடா, கொடுத்துட்டு நான் ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்பேன். அதுக்கு தான் எல்லாம் கை தட்டுறாங்க. ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லேடிஸ், ஓகே, பவரை பாத்துருவோமா? ரெடி, 1 2 3 நீங்கள் லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்புவேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கம் நினைக்கிறீங்களோ சரி, அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல உங்க ஆதார் அட்டையை எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தா உங்க ஆதார் கார்டை எடுத்து பாத்தீங்கன்னா உங்க கருவம் கலைஞ்சிரும். அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? எப்படி? நாளைக்கு நம்ம ஊருக்கு ஆதார் எடுக்க ஸ்கூலுக்கு 10 மணிக்கு வராங்க, எல்லாரும் வந்துருங்க. நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம ஆட்டில் எடுத்துட்டு வந்துருவோம். பெண்கள் அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு புட்டாமா அடிச்சு 2 பவுன் செயினை போட்டு 5 பவுன் செயினை போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்காந்தவொன்னே எடுத்தாச்சு போமா அப்படின்ட்டுவான். என்னடி 1 2 3 சொல்லாம எடுத்து விட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆதார் கார்டு வரும். போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டை வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச புன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. நம்ம கருவம் கலைஞ்சு போயிடும். ஆனா இப்ப லேடிஸ கை தட்டு சொன்ன, ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துருக்கு, அவங்க பாட்டி தட்டடி தட்டடி நடுவரோட மோதிரத்தை கழட்டி தரான் தட்டடி. ஆனா நீங்க என்னதான் தாய் குளத்துல சொல்லுங்க, பெண்கள் கை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, அதுக்கு தான் அதையும் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்ல. பங்களை பவர்லாம் காமிச்சிருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி, 1 2 3 ஆடுறா ஆடுறா ஆடுறா. 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறது அப்படி நிரூபிக்கிற ஒரு அற்புதமான கூட்டம். அது இந்த பசங்களாம் பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி உற்சாகமா சிரிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா?
நீங்க பட்டிமன்ற வைங்க வைக்காம போங்க, தீர்ப்பு அந்த பக்கம் கொடுங்க, லட்டி இந்த பக்கம் கொடுங்க. எங்க ஊர் எப்பேற்பட்ட ஊர் தெரியுமா? ஆட்டை ஆடி வீணா போனா அது ஆடுதுறை, பட்டிமன்றத்தை பார்த்து கையை தட்டினா அதுதான் எங்க பட்டுத்துறைங்கிறது. அதனால இந்த பசங்க எவ்வளவு உற்சாகமா இருப்பான் தெரியுமா? இந்த பசங்களுக்கு பிடிக்க 500 ரூபாய் சம்பளம் கூட அவ்வளவுதான். ஒரு ஒரு காலத்துல முறை பண்ண மாமா பண்ணுன்னு கூப்பிட்டாங்க. எங்க பசங்க முரட்டு சிங்களா இருக்கப்ப மாமா பண்ணுன்னு கூப்பிட மாட்டான், மைமா பண்ணுன்னு தான் கூப்பிடுவான். அவ்வளவு உற்சாகமா பாடிட்டு இருப்பானே, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியா பாட முடியும்? எப்படி திரும்ப பாட முடியும்? ஏசோகே கதைய கேளு தாய் குலமே, ஆமா தாய் குலமே, அதை கேட்டாலும் தங்காரம்மா உங்களமே, ஆமா உங்க மனமே. அதுதாங்க திருமண வாழ்க்கைங்கிறது. இப்ப காப்புக்கும் ஆப்புக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு, என்ன தெரியுமா? சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்ச கயிறு எடுத்து நம்ம கையில கட்டணும்னா அது நமக்கு நாமே கட்டிக்கிற காப்பு. அதே ஒரு மஞ்ச கயிறு எடுத்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பெண்கள் கழுத்துல கட்டணும்னா அது நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு. அப்ப இந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் நான் கேக்குறேன், யோசனை பண்ணி பாருங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேமா, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்றீங்க இல்ல, கட்டுன புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய்க்குருசியா நீங்க சமைச்சு போடுறீங்களா நான் கேக்குறேன். அப்படி கேளு. அன்னைக்கு பட்டிமன்றம் லேட்டாச்சு சார், ஏன் மிஸ்ஸஸ் ஏன் ஒய்ஃப் சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட்டாச்சு, ரெண்டு சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்கறா, பிக்கிறேன் பிக்க முடியலங்க, சத்தியமா நம்ப மாட்டேங்க. சப்பாத்தி மிளகத்தை காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிறேன் பிக்க முடியலக்கா, கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது, இப்ப உள்ள வந்தா பிச்சு விட முச்சுக்கிறேன். இவன் சமயக்கட்டுல இருந்து சொல்றான், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலை பார்த்துக்கிடுங்கறையா. இப்படி தாயா, நேத்து என் முண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா, சரி அடியே தோசை சுட்டு கொண்டாடுங்கிறேன், கொண்டாந்து வைக்கிறா, பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது, இந்த குடும்பத்துல சந்தோஷம் வருமா? திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்குமா? அதுலயும் நம்ம ஆண்கள் பேச்சுலரா மொரட்டு சிங்களா சந்தோஷமா சுத்திட்டு இருப்பாங்க. எப்ப திருமண மாலை வீணா போவான்? கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை ஒரு ஆம்பளைக்கு எப்ப திரும்ப வரும்? நம்ம கண்ணு முன்னாடியே நாம கூட படிச்ச ஒரு பய, நாம புதுசா கல்யாணம் பண்ணி அப்படி புது பைக்ல பொண்டாட்டி உட்கார வச்சு கையில பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பைக்ல ஒய்ஃபை கூட்டு போவான் பாருங்க. அப்ப நம்ம மனசுல ஒரு ஆசை வரும், அடரா நமக்கும் இப்படி ஒரு கல்யாணம் ஆவாதா, நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி வரமாட்டாளா, இப்படி ஏற மாட்டாளா, உட்கார மாட்டாளான்னு ஆசைப்பட்டு தான் நம்ம ஆட்கள் பூரா கல்யாணம் பண்றோம். அந்த மாதிரிதான் நானும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண முத நாளே என்ன பண்ண தெரியுமா, சினிமாவை கூட்டு போலான்னு பைக்க ஸ்டார்ட் பண்ணல, எங்க அம்மா கூட்டுச்சு இங்க வாடா அப்படின்னு. பொண்டாட்டியை எங்கே நில்லு, எங்கள் அம்மா கூப்பிடுது என்னன்னு கேட்ட வரேன்னு எங்கள் அம்மாட்ட போய் என்னம்மா அப்படின்னு, கிட்ட வாடா அப்படின்னுச்சு. இல்லை புது பொண்டாட்டி நான் படத்துக்கு போகிறேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு, கிட்ட வாடா அப்படின்னுச்சு. கிட்ட போனேன், போகிறதான் போகிறேன், முதோ முதோ பொண்டாட்டி வெளியில் கூப்பிட்டு போகிறேன். அந்த முக்கில் ஒரு அம்மா பூ வச்சுருக்கோம், தலை நிறைய மல்லிகை பூவை வாங்கி வச்சு அப்புறம் எங்கே வேணாலும் கூப்பிட்டு போடான்னுச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம், நல்ல டிப்ஸாக இருக்கேன்ட்டு நேராக வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணல, பின்னாடி ஏறி உட்காந்தா. உட்காந்த உடனேயே அப்படி பாசமா எல்லா பொண்டாட்டி புது பொண்டாட்டி புருஷனை பிடிக்கிற மாதிரி அப்படி இடுப்ப புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிக்கிற மாதிரி அப்படி பிடிச்சா. நீங்க பாசம்னு நினைக்காதீங்க, ஏந்திரமா அப்படி பிடிக்கிறா, சத்தியமா மனசார சொல்றேன், உளுந்தா நான் மட்டும் உழுவ மாட்டேன், ஒன்னையும் சேர்த்துக்கிட்டு தான் கவுத்து விடுவேங்கிற ஐடியாவில தான் அந்த புது பொண்டெல்லாம் அப்படி பிடிக்கிறது. பிடிச்சது மட்டும் இல்ல, பொண்டாட்டி கைய கொண்டு வந்தாலே போடி அப்படின்னு அந்த மாதிரி உட்காந்து இப்படி பிடிச்சிக்கிட்டால நான் பைக் அப்படி ஸ்டார்ட் தான் பண்ணேன். நறுக்குன்னு ஒரு கிள்ளு கிள்ளுன்னா உங்க அம்மா தனியா கூப்பிட்டு என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா. இப்ப சொன்னா சர்ப்ரைஸ் போயிடும்,
அதனால சொல்லாம கொள்ளாம போவாங்கன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லடி வாடி அப்படின்ட்டு அந்த டேர்னிங் தாசார வளைஞ்சிருப்பேன். இவளுக்கு பொறுக்காம என்ன பண்ணா, உங்க அம்மா என்ன சொல்லுதுன்னு கேக்குறேன், சொல்ல மாட்டேங்கிறேன்னு தொடையில புடிச்சு கிள்னா பாருங்க, தொடையில யாராவது என் கையை வச்சா கூச்சம் வந்துடும் சார். தப்புன்னு தடுமாறி கொண்டு போய் ஒரு மாடு மேல விட்டு சாக்கடைக்குள்ளார நான் விழுந்துட்டேன். ஏன் மேல பைக் விழுந்துருச்சு, பைக்கு மேல இந்த குந்தாணி விழுந்துட்டான். இப்ப தலையில எனக்கு ஹேண்ட்பேக் கிழிச்சு விட்டு அப்படியே ரத்தமா சொட்டுது. என் பொண்டாட்டி பட்டு புடவைய கிழிச்சு அப்படி தலையில கட்டு போடுவான்னு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நின்னுட்டு கேக்குறா, இப்பயாவது சொல்லு உங்க அம்மா என்ன சொன்னா தனியா கூட்டு போய்ங்கிறாளே, இந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா சார்? எப்படி இருக்கும்? அவ்வளவு சிக்கல் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சார், இந்த மேடையில பெருமையோட சொல்றேன், என் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தல தாராளமா கொடுங்கக்கா. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா, பத்தியும் உள்ள போயிட்டு இருபதியா வெளியில வந்துருக்கா. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா, கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, ஏதாவது தெரியுது. அதுலயும் இந்த வம்சோன்னு ஒரு நாடகம் போட்டானே சன் டிவில, போட்டான்டா. அதுல ரம்யா கிருஷ்ணே கலெக்டர் அம்மாவா இருக்கும், அது கார்ல போகும், அதை சாகடிக்கிறதுக்காக வெடிகுண்ட வச்சிருவாங்க. இது கவுண்ட் டவுன் குறைஞ்சிட்டே வரும், 10, 9, 8, 7, 6, 5, 4. இதை மிஸ்ஸஸ் பாத்துக்கிட்டே இருக்கா, 90, 95, 100, 110 பிபி ஏறிட்டே இருக்கு. ஒரு பே லைட்டை போடுறா, ஃபேனை போடுறா, தண்ணியை குடிக்கிறா, நான் கிடுக்கணும் ஒரு பே பிளக் பாயிண்ட் பிடிங்கிட்டேன். அந்த வம்சம் முடியறதுல நம்ம வம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு வம்சத்துக்கு எங்க போறது? நானா இருந்தா பிளக் பாயிண்ட் அமைக்க வச்சுட்டு வந்திருக்கேன் போட்டும் சார். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். என்ன? எந்த ஊர் பட்டிமன்றம் போறேன்னா அந்த ஊர்ல என்ன பேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு போயிடுவேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்படுறேன், அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தியா? நான் வாங்கிட்டு வந்தியாங்கிறீங்க, ஆம்பளையால் போறா சிரிக்கிறீங்க. அண்ணே பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன், குண்டு பாட்டில். ஐயோ செண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன், முறுக்கு ஃபேமஸ், நேரா வாங்கி கொண்டாந்து பொண்டாட்டி இருந்தாடி டிவி பாக்கிறதா பாக்குற மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்ல கெதமா இருக்கு, தின்னுட்டே பாருன்னு கொடுத்துட்டு நான் வேக்காலந்த கம்மி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேன். இவன் மணப்பாறை முறுக்க தின்னுட்டே டிவியை பாத்துக்கிட்டே சொல்றாக்கா, மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கியா, ஒரே கசப்புண்ணா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில வந்து பாக்குறேன். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கிட்டு அப்படியே இருக்கு, பக்கத்துல இருக்க கொசுவத்து சுருளை எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே. இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? எப்படி முடியும்? அதனாலதான் நீ கல்யாணமான ஆண்கள்லாம் கல்யாணமே தேவையில்லைன்னு எப்படி தெரியுமா பாடுறாங்க? எப்படி? மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, குழந்தையாளே வா வா. பெண்கள் காட்டும் மன்று என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது, ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. இழுக்கிறது எனக்கு, நீ ஆண்ட தண்ணி குடிச்ச யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இந்தா இழுக்க இல விட்டுட்டாங்க இப்ப மாமா. இப்படித்தான் நேத்து என் பொண்டாட்டி ராத்திரி டிவியில நாடகம் பாத்துக்கிட்டு இருந்தா. சரி, நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், தோசை விக்கிருச்சு, தண்ணி தண்ணி. அவ முடியட்டு வாரேன், முடியட்டு வாரேன், நாடகம் முடியட்டும் வாரம்னாலும் எனக்கு முடியட்டும் வாரம்னாலும் இது வரைக்கும் தெரியாம தான் பை தூக்கிங்க. அப்ப இந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க பசங்களா காதலிப்பாங்க, ஆண்களும் காதலிப்பாங்க, பெண்களும் காதலிப்பாங்க. பெண்கள் ஏந்திரமா காதலிக்கிறாங்க, நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம காதலை எப்படியாவது பிரிச்சு விட்டுவாங்கிற நம்பிக்கையில காதலிப்பாங்க. பசங்களும் காதலிப்பாங்க, ஏந்திரமா காதலிக்கிறான், நமக்கு நண்பன் ஒருத்தர் இருக்கா, நம்ம காதலை எப்படியாவது சேர்த்து வச்சிருவாங்கிற தன்னம்பிக்கையில தான் நம்ம பசங்களா காதலிப்பான். அப்படியே பிரிஞ்சா கூட எங்காலும் சேர்த்து வச்சு பாட்டு பாடுவான். எப்படி நம்ம பாடுவான்? சேர்த்து வச்சாரு, சேர்த்து வச்சாரு, எத்தனை காதல் கெட்டுப்பாரு, கெட்டுப்பாரு, கண்ணகி சொல்லையப்பாரு, செத்து கையப்பா, சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க, பொண்ணங்கையில் கண்ணாளுக்கு லைஃப் ஒரு பொண்ணு போட்டி.
மீனாட்சி மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சி, மீனாட்சி மீனாட்சி அன்னை காதல் என்னாச்சி, குஞ்சு ரொம்ப நல்லாச்சி நாலு வருஷம் மீனாட்சி, முந்திருந்தா முந்திருந்தா முந்திருந்தா. நடுவரில் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சந்தோஷம் ஒரு உரிமை கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லைங்க. அம்மா கிட்ட அப்பா கிட்ட எடுத்துக்கிட்ட உரிமை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாட்டையும் அப்பாட்டையும் எடுக்க முடியாது தெரியுமா? எதுக்கு உங்க அம்மாட்டையே பேசிக்கிட்டு இருக்க? அதுல இந்த பொண்டாட்டி வந்துட்டு அடிக்கடி நம்மள ஆம்பளைகளை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடாத, உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடாதுன்னு எல்லா பொண்டாட்டியும் புருஷனை பார்த்து சொல்றீங்களே, நீ மட்டும் உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க வீட்டுல வந்து ஆடலாம், நான் எங்க அம்மா பேச்சை கேட்டு ஆடக்கூடாதான்னு நான் கேட்கிறேன். சரியானுங்க. அப்ப இந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கும்? என்னைக்கு பார்த்தாலும் பெருமை பேசுறது பெண்களோட புத்தியா இருக்கு. உண்மை 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். அக்கா பாத்தியா 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டேன், 250 ரூபா சொன்னேன், இந்தா 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஒட்டஞ்சத்திரத்துல ஒட்டஞ்சத்திரத்துல 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். ஆனா ஆம்பளை அப்படி பெருமை பேசவே மாட்டான். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்ட்டையா சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன் தலைதான் தொங்கிருமே அண்ணே நிமிந்தாவில் சொல்றதுக்கு. சார் நாங்க எதுக்கு சார் தண்ணி அடிக்கிறோம்? தண்ணி அடிக்கிறது யாருங்க காரணம்? தண்ணி அடிக்கிறதுக்கு சத்தியமா இந்த பெண்கள் தான் காரணம். எதை வச்சு சொல்றீங்க? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்கல்ல. ஆமா. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? மூணே மாத்தையில ஒரு பாட்டல்ல பாலை அடைச்சு மூணு மாத்தையில பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சும் கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிக்கிட்டே திரியிறான். யாரு காரணம்? பெண்கள் தான். அப்ப இந்த திருமண தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு. என்ன இருக்கு? அதனால தானே இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு அழையறோம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்றாங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சே கேக்குறேன். குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியான, ஏழு ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள் எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா என்ன, நீங்களே கையை கட்டிக்கிறீங்க, யாருமே கை தூக்கலங்க. ஆனா அந்த கார்னர்ல ஒரு அண்ணன் தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா அந்த கருவா இங்க கேக்குற அவளை தன்னாவட்ட உட்காந்துருக்க தூக்கு சனியன்னு ஒரே இடி வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வி நம்ம தாய்க்குளம் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. ஏன் அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளைச்சவாய் புருஷன் எனக்கு அடப்பார், அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷனா வரணும். அந்த ஒரு காரணம் தான். இங்க இருக்க பெண்களை பார்த்து கேக்குறேன், கேளுங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணி பர்ஸ்லயே வச்சிருக்கங்கிற பெண்கள் கைதுக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆள வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, இல்ல மணி பர்ஸ்ல வர வச்சுக்கணுமா? மணி பர்ஸ்ல இந்த ஆள அப்படிங்கிற அங்க மூணு பேர்த்து ஊக்குக்கிட்டு சொல்றாங்க, இப்படி கைய தூக்கிட்டு அந்த வந்து என்ன மணி பர்ஸ தொடர்ந்தா பார்க்க போறான், சும்மா கை தூக்கும் கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 2 போட்டோவை மணி பர்சலே வச்சிருக்க. என்ன இப்படி சொல்றீங்க? கைதட்டுங்க, கல்ல ஒரு கைதட்டு கொடுங்க. 2 போட்டோ மணி பர்சல இந்த அளவு பாசம் சார், அவ்வளவு பாசம் ஆடின்னு கேக்குறேன். லோனு வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு வச்சிருக்கங்கிறாடா பாத்தியா, ஓட்டி புட்டு சாச்சி கழுத்து போட்டு விடுவோம். நான் காலம்பூரா பேங்குக்கு வீட்டுக்கும் ட்ரைன் அலைய வேண்டியது. அப்புறம் எப்படி சார் மகிழ்ச்சி இருக்கும்? அதனாலதான் இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லைன்னு எங்களால பாட்டிலேயே சொன்னா, ஓம் மில்லி ஓம் மில்லி ஓம் மில்லையே வாழ்க்கையே தன் தாங்கலையே, ஓம் மில்லி ஓம் மில்லி ஓம் மில்லையே ஊத்திக்க ஊத்திக்க நீ மில்லியே, அருமான போல் அறுக்கிற பொண்ணு மனைவிய அமைஞ்சாதா அதனால புத்திக்கிறேன் சோகத்தை ஆசிக்கிறேன் தேவத கூட்டத்திலே சோகத்தை ஆசிக்கிறேன் ஓமில்லி ஓமில்லி ஓமில்லியே வாழ்க்கையே தாங்கிலியே. திருமண வாழ்க்கை அவ்வளவு பிரச்சனைக்குரியதா இருக்க, நான் சந்தேகத்தின் மறு உருவம் பொண்டாட்டிங்க. கல்யாணம் பண்ண முத நாள் என் பொண்டாட்டி பத்தி நான் ஒரு காதல் பாட்டு பாடினேன். என்ன? 1000 ஒருத்தியம்மானி உலகம் அறிந்திராத பிறவி அம்மானி, பாட்டு எப்படி இருக்கு? அருமையா அப்படி நினைச்சா நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் பாடினேன், 1000 ஒருத்தியம்மானி அடிக்காதீங்க, நான் தான் ஒண்ணு நடக்கலையே தப்புனிய சட்டையை பிடிச்சா. 1000 நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்கிறாங்க லிஸ்ட கொடுன்னு கேக்குறாள். இந்த பொண்டாட்டி கட்டிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? கொரோனா டயத்துல என் பொண்டாட்டி தீபாவளிக்கு பட்டுச்சல் எடுக்க 10,000 ரூபாய் கேட்டா. சரி, என்கிட்ட காசு இல்ல, 1000 ரூபாய கொடுத்து சரி இதுக்கு நீ காரக்குடி காட்டன் சேலை வாங்கிக்கிட்டு சும்மா ராணி மாதிரி இருப்பாங்க அதுக்கு அடிக்கிறாடா. ஏன்?
அந்த ராணி யாருன்னு நீங்க புதுக்கோட்டைன்னு சொல்லி விட்டு போக வேண்டியது. அவ திட்டுவான்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்றீங்க? நிஜமாவே சொல்றேங்க, திருமண வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா? திருமணத்துக்கு அப்புறம் தானே ஆண்களுக்கு அத்தனை பிரச்சனை வருது. குறிப்பா கல்யாணமான புருஷங்காரன்லாம் கடங்காரன் அவருக்கு யாரு தெரியுமா காரணம்? சத்தியமா பொண்டாட்டி தான் காரணம். ஒரு பொங்கல் வரட்டும், தீபாவளி வரட்டும், பொண்டாட்டி எல்லாம் ஓடி வந்து புருஷன்ட்ட சொல்லுவாங்க, ஏங்க பொங்கல் வருது தீபாவளி வருது, எனக்கு புடவை எடுக்கணும், பொண்ணுக்கு சுடிதார் எடுக்கணும், பையனுக்கு பேண்ட் செட் எடுக்கணும், நகை எடுக்கணும், நட்டு எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், நீங்க என்ன எடுக்கலாம்னு இருக்கீங்க? புருஷங்கார சொல்லுவான், நான் தெருத்திருவா போய் பிச்சை எடுக்கலாம்னு இருக்கேன், உன்ன கல்யாணம் பண்ணி அது ஒண்ணு தான் எடுத்தாணும். அந்த மாதிரிதான் எங்க ஊர்ல ஒருத்த கல்யாணம் பண்ண புதுசுலயே பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காம ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டான் சார். கடங்கார காசு கேட்டு வந்தான், உடனே புருஷங்கார ஓடி வந்து பொண்டாட்டி சொன்னா, அடி எங்க பாரு, நம்ம கடன் கொடுத்தால 10,000 ரூபாய் காசு கேட்டு வர்றான், நம்மள்கிட்ட காசு இல்ல, நான் உன்னை இப்ப அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரே சண்டையா இருக்க, இப்ப போய் கொடுத்த காசை எப்படி வாங்குறது அவன் போயிடுவான், அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு ஐடியா பண்ணி கடங்காரன் வர நேரமா பார்த்து பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சா அவள அழுவுற மாதிரி அழுதா ஒரே சண்டை. கடங்காரன் வந்து பார்த்துட்டு, என்னடா இப்ப போயா காசை கேட்கறது, புருஷன் பொண்டாட்டி சண்டை கொடுக்குறான்னு போயிட்டான். சும்மா இருக்கணும்ல, கடங்கார போனோட புருஷங்கார சொன்னா, எப்படி கடங்கார வர நேரமா பார்த்து உன்னை அடிக்கிற மாதிரி நடிச்சம் பாத்தியா அப்படின்னா, அதுக்கு புருஷங்கார சொன்ன பொண்டாட்டி சொன்ன, அட போயா நீ என்ன தடிச்ச, அவன் வர நேரமா பார்த்து நான் அழுவுற மாதிரியே நடிச்சம் பாத்தியா அப்படின்னு அவன் கடங்கார மெதுவா கதவை திறந்துட்டு சொன்னான், நான் எப்படி போற மாதிரி போயிட்டு வந்தம் பாத்தியா குடுறா காசுன்னு சொன்னான்னா, இந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க, இவ்வளவு தூரம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்றாங்கல்ல, பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாளாட்டு பாட்டு இவங்களால பாட முடியுதா சார்? நான் கேக்குறேன், என் மனைவி மாதிரி தாளாட்டு பாட்டு பாடுங்க. இந்த காலத்துல யாருக்குமே தாளாட்டு பாட்டு தெரியாதுங்க. நான் செட்டி நாட்டுல இருந்து வர்றேன், என் மனைவி தாளாட்டு பாட்டு பாடுவா பாருங்க. அவ எம்ஏ இசை, திருவையாறு முறைப்படி இசை கல்லூரில படிச்ச மியூசிக், எம்ஏ மியூசிக், அப்ப பரவாயில்லையா பாடுவா பாருங்க. பிள்ளைய தொட்டில போட்டு சொல்லி கொடுங்க சார், இந்த ஊர்ல தாய் கொடுத்து சொல்லி கொடுங்க சார். அண்ணே ஒன்னு காட்டுக்கணே, கோவிந்தராஜ் எஃபெக்ட், நீ ஒரு அரநோட்டு வாயில காட்டாது, கீபோர்டில் வாய் வத்தல கொண்டு வரைக்கும் இப்படியா பாடுவாங்க? அப்படியா சுதி சேர்க்கிறது? சரி சரி, பிள்ளையை தொட்டில போட்டு தலாட்டுவா பாரு, எல்லாரும் கத்துக்கங்க. தொகையராவா? பாட்டே அவ்வளவுதான்டா, பாட்டே அவ்வளவுதானா? கதவை திறந்து பாக்குறேன், 32 நாய் படுத்து கிடக்கு பாத்தியா, ஏன்டி இத்தனை நாய் கிடக்குங்கிறே, வந்த நாய் எல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்கும் சொல்லி. திருமண வாழ்க்கை என்ன லட்சத்துல இருக்கு பாத்தீங்களா? அன்னைக்கு மெட்ராஸ்ல போய் பாக்குறேன் சார், பெத்த பிள்ளைய ஒரு அம்மா தொட்டில போட்டு தாளாட்டு பாடுறேன்னு, இந்த அம்மா லெகின்ஸையும் டி ஷர்ட்டையும் போட்டுக்கிடுச்சு, பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு இருந்துச்சுல, குழந்தை தொட்டியில் போட்டு சனியனை எதுக்கு இங்க வந்து கத்துற, உன் புருஷங்கார திண்ணில உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க, அங்க போய் கத்து, நானே தூங்கிக்கிறேங்க அந்த குழந்தை, அதுலயும் ஜாட பேசுற அடிச்சுக்க முடியாது. அன்னைக்கு பாருங்க, வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுகுது, குழந்தைக்கு தானே தாளாட்டு பண்ணணும், மொத நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபுடி சண்டை, இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைட்ல உட்கார்ந்து இருந்தாங்க, வாழ வந்த மருமவ பிள்ளை அழுதுச்சு தாளாட்டு பண்ணா, எப்படி தெரியுமா பண்ணா, பூமியோ நல்ல பூமி, புண்ணியரும் நல்லவர், புண்ணியர பெத்தெடுத்த பெருங்கொரங்கே தொந்தரவு, பெருங்கொரங்கே தொந்தரவு. அந்த அக்கா மல்லா கொழுந்து சிரிக்குது, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது, ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்படுறேன்னா, அதே இந்த கருவாயை நம்ம ஊர்ல மைக்கில் சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்தனா உட்காந்தால ரெண்டாவது லைன் நைசா நாத்தனா கூட்டா, மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவர், மன்னவர் கூட பிறந்தே மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. ஒரே அடிதடிக்கா நம்மால் வந்த ஆம்பளை சிங்க, அதுதான் வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்தான், அம்மா பொண்டாட்டி அக்கா மூணு பேர் சண்டை போடுறாங்க, குழந்தை அழுதுன்னு இவன் தாளாட்டு பண்ணான், எப்படி தெரியுமா, யாரும் அடிக்கவில்லை யார் அடிச்சும் இவாள தானே அழுகிறாண்டி, தம்பி தோணே வேணுமுன்னு, தம்பி தோணே வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு பிட்ட போட்டு தானே நம்மளை 140 கோடியில் கொண்டு விட்டுட்டு, அங்கே பார்த்து எல்லா பார்த்து எல்லா கொரோனாவில் மட்டும் 70 லட்சம் புள்ள பிறந்திருக்குங்கிறாங்க, கொரோனாவில் சமூக இடைவெளியில் இருங்கடானா, சமூக இடைவெளி இல்லாமல் இருந்துட்டானே,
அப்ப இந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா சார்? ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யற சார், ஆண்களுக்கு மட்டும்தான் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லையான்னு கேட்டா பெண்களுக்கு அது கிடையாது சார். ஏன் தெரியுங்களா? பெண்கள் நீங்க பாருங்களேன், ஆண்களுக்கு நிறைய பேருக்கு குடி மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும். இவை கெட்ட பழக்கத்தெல்லாம் பழகிட்டு கல்யாணம் பண்ண ரெண்டே வருஷத்துல 37 வயசு 38 வயசுல அவன் மண்டையை போட்டு போயிடுவான் சார். ரெண்டு குழந்தைய கொடுத்துட்டு அவனை குடிகாரனை கட்டின ஒரே பாவத்துக்காக காலம் பூரா தான் விதவையா இருந்து தன்னுடைய ஆசாபாசத்தெல்லாம் அடக்கி தன்னுடைய பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் ஒரு விதவை தாய் வளர்க்கறதுக்கு எவ்வளவு போராடுறா தெரியுமா? அதுக்கெல்லாம் காரணமே இந்த கல்யாணம் தானே இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? வசதி இல்லாத ஒரு அப்பாட்ட போய் கேட்டு பாருங்க, அதே ஊர்ல அதே கூட பிறந்த அண்ணன் தம்பி நல்ல வசதியா இருப்பாரு, தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாரு. இந்த திருமணங்கிற ஒண்ணு நெருக்கடியை கொடுத்து ஏழை மக்களோட வீட்டில எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கறதே இந்த திருமண வாழ்க்கை தானே. அதனாலதான் ஒரு முதிர் கண்ணி வேதனைப்பட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டை சொன்னான். இதை சொல்லி நிறைவு செய்யறேன். அந்த பொண்ணுக்கு 37 வயசு ஆச்சு, வீட்டில் வசதி இல்லை, அப்பா வருமே அந்த ஒரே காரணத்தினால வரதட்சணை கேட்டு கேட்டு வர்றவரெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் போயிடுறாங்கன்னு வேதனைப்பட்டு பாடுற மாதிரி அந்த முதற்கண்ணியோட தங்கச்சி பாடுற மாதிரி ஒரு பாட்டை கொடுத்தான். எத்தனை முறை காஃபி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை கால் விழுவா எங்கக்கா, எத்தனை முறை காஃபி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை கால் விழுவா எங்கக்கா. திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு ஆணுக்கே குறை இருந்தாலும் இந்த சமுதாயம் அந்த ஆணை குற்றம் சொல்லாது. அந்த ஆணுக்கே குறை இருந்தாலும் இவ மலடி மலடி, இவ போற இடம்லாம் உருப்படாதுன்னு சொல்லி நல்ல சுமங்கலியா இருந்தாலும் அவளை அமங்கலி ரேஞ்சுக்கு இந்த சமுதாயம் ஒரு கஷ்டமான சூழலுக்கு கொண்டு போய் சேர்க்குதே. அதனாலதான் குழந்தை இல்லாத ஒரு பெண்மணி இறக்கும் பொழுது ஒரு கவிதை எழுதி வச்சிருப்போனாலாம், எங்கள் வழக்கப்படி எங்கள் மத வழக்கப்படி இறந்த பின்பு எல்லா பிணங்களையும் எரிப்பார்கள், தயவு கூர்ந்து என்னை மட்டும் எரிக்காமல் மண்ணில் புதைத்து விடுங்கள், அப்போதாவது என் வயிற்றில் புழுப்பூச்சி முளைக்கட்டும்னு சொல்லி ஒரு வேதனைப்பட்டு ஒரு மலடி தாய் சொல்றான்னு சொன்னா, இந்த அத்தனை கஷ்டங்களுக்கு காரணம் திருமண வாழ்க்கை தான். அதுக்கு முன்னாடி அப்பாவோடு அம்மாவோடு மகிழ்ச்சியாக முரட்டு சிங்கிளாக வாழ்கின்ற வாழ்க்கையே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி நடுவர்வில்லை எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, மகிழ்ச்சியும் மனநிறையும் நிறைந்த வாழ்க்கை ஒரு தாலி எடுத்து இந்த பெண்கள் கழுத்துல கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற மொரட்ட சிங்கிள் வாழ்க்கையே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு முடிக்கும் போது சொன்னார், முட்டாளா அறிவாளியான், உங்களை அறிவாளி என்று சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது என்பதை மன்றத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு காலத்தில் வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள, ஒரு காலத்தில் பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்க ஊரம் கீரி புள்ள, ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை ஆஸ்பத்திரியில் பார்க்க போனா எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம், தாய் ஒரு பக்காலமும் புள்ள ஒரு பக்காலமும், இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தைய போய் பார்த்துட்டு வந்தோம்.